இரட்டை ரயில் பாதை திட்டத்திற்காக மத்திய அரசாங்கம் அதிக கவனம் கொடுக்கின்றது. 3400 கோடி ரூபாயிலே மதுரையிலிருந்து துவங்கி கன்னியாகுமரி வரைக்கும், மணியாச்சியிலிருந்து துவங்கி தூத்துக்குடி வரைக்கும், நாகர்கோவிலிருந்து துவங்கி திருவனந்தபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ரயில் பாதைகளை இரட்டை ரயில் பாதையாக மாற்றுவதோடு மின்மயமாக்கக்கூடிய பணிக்காகவும் இந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டிருந்தன. இந்த திட்டத்தில் 50% பணத்தினை அந்தந்த மாநிலங்கள், தமிழ்நாடு அரசாங்கம் தம்முடைய எல்கை வரைக்கும், கேரள அரசாங்கம் தங்கள் எல்கையிலிருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் நிதி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை மத்திய ரயில்வே துறை மூலமாக வைக்கப்பட்டிருந்தது. ஒரு ஆண்டு ஆன பிறகும் அதற்கான சரியான பதில் இல்லாத காரணத்தினாலே கடந்த ஒரு ஆண்டாக நான் எப்படியாவது இந்த திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று மத்திய ரயில்வே துறையின் அமைச்சர் மரியாதைக்குரிய சுரேஷ் பிரபு அவர்களிடம் வலியுறுத்தி கூறியதன் அடிப்படையில் நிதி ஆயோக் மூலமாக இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முழு பணத்தையும் மத்திய அரசாங்கம், பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் செலவிடக்கூடிய வகையில் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். தற்போதைய நிலையில் 3940 கோடி ரூபாய்க்கான அளவுக்கு செலவு ஏற்படும் என்று கருதப்படுகின்றது. இந்த நிதியாண்டிலிருந்து பணிகள் துவக்கப்பட்டு 4 ஆண்டுகளுக்குள்ளாக பணிகள் முடிக்கப்பட வேண்டும் என்று திட்டமிடப்பட்டிருக்கின்றது.